டைரக்டர் அட்லி இயக்கத்தில் நம்ம ஷாருக்கான், நயன்தாரா, விசுவதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஜவான். நம்ம அட்லி கெரியரில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படம் இந்த ஜவான். கண்டிப்பாக இந்த படம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம அனிருத் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்காப்புல, இந்த ஜவான் படத்துக்கு தான் நான் பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்கேன், என்னுடைய கெரியரில் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த படத்துக்கு நான் போட்டதில்லை, மேபி இந்த படம் வெளியாகும் போது என்னுடைய கெரியரில் அதாவது முந்தைய படங்களை விட இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே பயங்கரமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அந்தளவுக்கு பயங்கரமாக இந்த படத்துக்கு நம்ம அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த ஜவான் படம் அடுத்த மாதம் அதாவது ஜூன் 2ஆம் தேதி தியேட்டருக்கு வரப்போகுது அஃபிஷியலாக சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ வரப்போகிறதில்ல, அந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு இன்னமும் நிறைய டைம் தேவைப்படுதாமா, அதனால் இந்த படம் இப்போது டிலே ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் இன்றைக்கி அதாவது இன்னும் 2-1 நாளில் படத்தரப்பில் அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த ஜவான் படத்தை இப்போது தள்ளி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயத்த படத்தரப்பில் அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மேபி இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த டீசரை கொண்டு வந்து சொல்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீசர் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுனால தான் அந்த டீசர் இப்போது ரிலீஸ் பண்ணாமல் வரமா வச்சுட்டாங்க. இப்போது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னேன், அதை ஒரு டீசராக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், மேபி அந்த டீசர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் படம் வரல, படத்தை இப்போதைக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.